தற்போது ஒரு அண்மை செய்தி, நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக இன்று இபிஎஸ் அவனுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அறப்போர் இயக்கத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 26ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்ட நிலையில், தற்போது இந்த வழக்கு தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புவதாக அறப்போர் இயக்கத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இபிஎஸ் வழக்கு தொடர்பாக அறப்போர் இயக்கத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டுவதற்காக அறப்போர் இயக்கத்திற்கு நீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன, ஏன் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழக்கில் அறப்போர் இயக்கத்திற்கு நோட்டீஸ் அனுமதித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது, நெடுஞ்சாலைத்துறையில் கடந்த 2019, 2020 மற்றும் 2021 டெண்டர் போடப்பட்டு இன்று வரை செயல்படுத்தப்படும் தஞ்சாவூர், சிவகங்கை போன்ற கோவை உக்கடப்பாலம் ஒப்பந்தம் போன்றவற்றில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்துடன் அறப்போர் இயக்கம் தலைமைச் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளரிடம் புகார் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெண்டர் திறப்பதற்கு முன்பே யாருக்கு டெண்டர் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று 4 டெண்டர்களில் அறப்போர் அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை செயலாளருக்கு அனுப்பியும் அதை மீறும் டெண்டர்கள் அவர்களுக்கு வழங்கிய ஆதாரம் நல்ல நிலையில் உள்ள சாலைகளை மீண்டும் போடுவதற்கு இந்த டெண்டர்களில் சேர்த்ததன் ஆதாரமாக எஸ்டி அதிகப்படுத்தப்பட்டு இதனால் 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்ததாக ஆதாரம் என அனைத்து புகாருடன் கொடுத்ததாக அறப்போர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டர் விடுதலில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை கோரி முக்கியம் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களில் வெற்றி பெற்ற கேசிபி இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்களை தற்போது வருமான வரித்துறை சோதனை செய்து 500 கோடிக்கும் மேல் செலவினங்கள் காண்கிடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு இன்று நீதிமன்றத்தில் வந்தபோது ரூபாய் 1.10 கோடி, அதாவது 1.5 கோடிக்கு மாநகராட்சி கோரி அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கானது தொடரப்பட்டது. அப்போது அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் தொடர்ந்து பதிவிட்டால் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு வரப்படி நீதிபதி அறிவித்தார். அதாவது எடப்பாடி எதிராக அறப்போர் தரப்பில் பல்வேறு வீடியோக்கள் மற்றும் அனைத்து புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருவதாகவும் அதை அனைவருக்கும் பார்வர்ட் செய்து வருவதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான, உறுதிப்படுத்தப்படாத உண்மைக்கு தகவல்களை பரப்புவதாக அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக இந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். 2019, 2020, 2021 ஆண்டுகளில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களில் டெண்டர் பணிகளில் நல்ல நிலையில் உள்ள சாலைகளை மீண்டும் போட்டதன் மூலமாக 692 கோடி ஏற்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் அறப்போர் இயக்கம் தரப்பில் ஆதாரங்கள் வெளியிட்டதாக விவகாரம் வெளியானது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்குகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இது இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வீடியோக்களோ புகைப்படங்களோ சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிட்டால் தங்கள் முன்பு விசாரணைக்கு வரலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராம்குமார், கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.